பல்கலைக்கழகம் ஆர் நவீன் பிரகாஷ், செல்வன் எம் ராகுல் அவர்களை ராஜ் டிவியின் அகரவட படக்குழு வந்து இந்த ராணிப்பேட்டை மண்ணுக்கு நாங்க கொடுத்த தலைப்பு எது இருக்கவே கூடாது, அதற்கு என்ன செய்யலாம். ஒன்னு கடன், ஒன்னு நோய், இன்னொன்னு பேராசை, இன்னொன்னு நம்பிக்கை துரோகம். என்னோட தாய் வந்து என்னோட வெற்றிக்கு பின்னால் இருக்காங்கிறத பத்தி ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் சொல்லி நான் அதை முடிக்க போறேன் இந்த நிகழ்வை. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் நான் வந்து திருப்பூர்னு ஒரு படம் ஒன்று எடுத்தேன். அந்த படம் வந்து சிறந்த படம் தான், நல்ல படமாக இருந்தால் கூட எங்களுக்கு பொருளாதார ரீதியாக பெரிய நட்டத்தை ஏற்படுத்துச்சு. நான் வந்து பெரிய லெவலில் நிறையா கடன் வாங்கினதுனால நிறைய கடன்பட்டு போட்டேன். எல்லாரும் வந்து நிறையா டார்ச்சர் பண்ணாங்க. படத்திற்காக எவ்வளோ கடன் வாங்கினீங்க? 1,20,00,000 ரூபா வாங்கியிருந்தேன். அவ்வளோ ரூபா கடன் வாங்கி ஒரு படத்தை எடுத்து, நல்ல படம் தான், அவருடைய மைத்துரை தான் டைரக்ட் பண்ண சொல்லி படம் எடுத்திருக்காரு. நல்ல படம், சரியான விளம்பரம் இல்லாமல், சரியான திரையரங்கம் அமையாமல், ஒரு பெரிய ஹீரோ இல்லாத நான் ஒரே ஒரு காரணத்தினால அந்த படம் மிகப்பெரிய பொருளாதார நஷ்டத்தை உருவாக்கியது. பெயர் புகழ் கெடுக்கல, பொருளாதார நஷ்டத்தை உருவாக்கி இருக்கு. சொல்லுங்க. அதுக்கப்புறம் ரொம்ப முடியாத சூழ்நிலையில எங்க அம்மாட்ட நான் ஒரு விஷயத்த சொன்னேன், அம்மா எங்கேயுமே போக முடியல, வர முடியல, வாழ்றக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு, ரெண்டு பேரும் இறந்துடலாம், செத்து போயிடலாம், தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு. எங்க அம்மா உடனே என்கிட்ட சொன்னாங்க, தற்கொலை பண்ணிக்கலாம், இந்த உறவு வேண்டாம், சுற்றி இருக்கிற நண்பர்களும் வேண்டாம், யாரும் வேண்டாம், தற்கொலை பண்ணிக்கலாம், ஆனால் முதல்ல கடனை கட்டு, அதுக்கப்புறம் தற்கொலை பண்ணலாம் அப்படின்னாங்க. அந்த இடத்துல எங்கள் அம்மா வந்து இன்னொரு தடவை எனக்கு பிறப்பை கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நான் கடனை எப்படி கட்டலாங்கிற விஷயத்தை தான் யோசித்தேன். அம்மா சொல்லியிருக்கிறாங்க, செத்துடலாம்டா, செத்துடலாம், நீ சொன்ன மாதிரி குடும்பத்தோடு எல்லாம் செத்துடலாம், ஆனால் ஒன்று செத்துட்டா கடங்கார செத்து போயிட்டான்னு சொல்லுவாங்க இல்லையா, இன்னாருடைய பையன் கடங்கார செத்து போயிட்டான்னு சொல்லிட்டு உங்கள் அப்பாவையும் என்னையும் சேர்த்து தப்பாக பேசுவாங்களே, ஒன்று செய்டா, கடனெல்லாம் அடைச்சிட்டு செத்து போயிடலாம், கொடுத்துட்டு செத்துட்டாயா அப்படின்னு சொல்கிறப்போ பெருமையாக சாவலாம் இல்லையா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க தாய். எங்கள் அம்மா அந்த மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம்தான் வாழணும், வாழ்ந்து கடனை கட்டணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து வழி தெரியாமல் சுற்றிக்கிட்டு இருந்தேன். அந்த டைமில் தான் நான் வந்து அகட உடம்புன்னு ஒரு ப்ரோக்ராம் வந்து டிவியில் பார்க்குறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. அந்த ப்ரோக்ராமில் இந்த நிகழ்ச்சி உங்கள் ஊரில் நடத்த வேண்டுமா, எங்களிடம் தொடர்பு கொள்ளுங்கள்னு சொல்லிட்டு விஎல் பாஸ்கர் ராஜன் சாரோட பேர் வந்துச்சு, ஃபோன் நம்பர் போட்டிருந்தாங்க. அந்த ஃபோன் நம்பரில் சார்கிட்ட தொடர்பு கொண்டு அதில் 1 மாதம் அவர்கிட்ட நான் ஃபாலோ பண்ணிருந்து, அதுக்கப்புறம் இந்த 9 வருஷத்தில் கிட்டத்தட்ட 80 நிகழ்ச்சிக்கு மேலே ப்ரோக்ராம் பண்ணி, 55 ஊரில் ப்ரோக்ராம் பண்ணி, என்னுடைய கடன்களை எல்லாத்தையும் முடித்து இந்த இடத்துல நின்று நான் பேசிகிட்டு இருக்கிறேன்னா அதுக்கு காரணம் வந்து என் தாயோட வார்த்தை தான். இந்த நேரத்தில் அவங்களுக்கு நன்றிங்கிற சொல்லலை, அவங்களுக்கு மகளிர் தந்த வாழ்த்துக்கள் தான் சொல்கிறேன். என்னுடைய சகோதரியர் 2 பேரும் அவங்களும் எப்பவும் எனக்கு உறுதுணையாக இருப்பாங்க, மகேஸ்வரி, தீபா, 2 பேரும் எந்த நேரத்தில் எனக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க, அவங்களுக்கும் மகளிர் தந்த வாழ்த்துக்கள் சொல்கிறேன். என்னோடய மனைவி மணிமேகலைக்கும் மகளிர் தந்த வாழ்த்துக்கள் சொல்கிறேன். ஒரே ஒருத்தருக்கும் மட்டும் கடமைப்பட்டிருக்கேன், எனக்கு வந்து எப்பவும் ஒரு ஆசானா, எனக்கு தொடர்ச்சியாக வேலைகள் கொடுத்துட்டு என்னை ஓட வச்சு இயங்கிட்டு இருக்கிற அகடவகடம் பாஸ்கர் ராஜ் சாருக்கு இந்த டைமில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.